ஹலோ கைஸ், என்ன நம்ம இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா ஸ்கைலாப் அப்படின்ற மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த படம் வந்து தமிழ் டபுள்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைனர் பற்றி பார்த்தோம்னா, அந்த படத்தில் வந்து மொத்தம் மூணு கேரக்டர்ஸ், அந்த மூணுமே முக்கியமான கேரக்டர். ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா தான் டாக்டர் லைசன்ஸை பிடிங்கிட்டாங்க. ஸோ அந்த டாக்டர் லைசன்ஸை திரும்ப எடுக்கணும்னா 5000 தேவைப்படுது. அந்த காசை எப்படியாச்சும் அவங்க தாத்தாட்ட இருந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ஊருக்கு வர ஒரு கேரக்டர். இன்னொரு கேரக்டர் பற்றி பார்த்தோம்னா, ஒரு நல்ல கவர் ஸ்டோரி எழுதணும் அப்படின்னு சொல்லி தான் சொந்த ஊருக்கு வர இன்னொரு கேரக்டர். மூணாவது கேரக்டர் பத்தி பார்த்தோம்னா, ஏகப்பட்ட கடன், எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி வச்சிருக்காரு. வீடு கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த கேஸ் ஜெயிச்சாதான் அந்த வீடை வச்சு எல்லாருக்கும் காசை பிரிச்சு கொடுக்க முடியும். ஸோ அப்படின்ற சிச்சுவேஷன்ல ஒரு கேரக்டர். இந்த மூணு கேரக்டரும் எப்படி ஒரே இடத்துல கனெக்ட் ஆனாங்க, ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் ஆச்சு அப்படின்றதுதான் இந்த மூவியோட ஒன்லைனர். என்னடா ஒன்லைனரே ஒரு நிமிஷத்துக்கு எழுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். எல்லாம் அவங்க தெளிவான புரிதலுக்காண்டி தான். ஸோ அதுக்கப்புறம் இந்த மூவியில் வந்து காமெடி ட்ராமா அப்படின்ற கேட்டகரியில் வந்திருக்கு. இது வந்து ஒரு ட்ராமா அப்படின்றது இந்த மூவியை பார்த்தா தெரியுது. பட் இந்த மூவியில் காமெடி அப்படின்றது இருக்கான்னு சொல்லி கேட்டால், காமெடி அப்படின்றது சொல்லிக்கிடுற அளவு பெருசாக இல்லை, நம்மளை கலகலன்னு சிரிக்க வைக்க லெவலுக்கும் இல்லை. காமெடி அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம மூஞ்சில் ஸ்மைலோடு வேணால் கொண்டு போவோம், மற்றபடி விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவு, கலகலன்னு சிரிக்கிற அளவுலாம் இந்த ஃபுல் படத்துலையுமே காமெடி இல்லை. படத்தில் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மெயின் கேரக்டரோட சின்ன சின்ன கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மெயின் கேரக்டர்ஸ்லாம் அவங்க தனி பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்கெல்லாம் ஏற்கனவே நிறைய படங்கள் நடிச்சிருப்பாங்க. பட் சின்ன சின்ன கேரக்டரில் நடிக்கவங்கெல்லாம் சூப்பராக நீட்டாக இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. படத்தில் வந்து காமெடி இல்லை, ஸோ காமெடி ட்ராமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காமெடியும் ட்ராமாவும் இருந்தால் அது வந்து ஒரு நல்ல படமாக இருந்திருக்கும். வெறும் ட்ராமா மட்டும் இருக்கனால படத்தில் நிறைய இடம் ஸ்லோவாக இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் மொக்க போடுதாங்க. படத்தில் ஏகப்பட்ட மைனஸ் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த படத்தில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எண்டிங்கு. ஸோ எண்டிங்கை வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக சாட்டிஸ்ஃபை ஆகாத அளவுக்கு ஒரு சூப்பர் எண்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அந்த கதையோட கனெக்ட் ஆகி பார்க்கும்போது அந்த எண்டிங்கை பார்க்க நம்மளுக்கே மனசு ஒரு நிறைவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஸோ இந்த படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எண்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த எண்டிங்கை மட்டும் வச்சு ரிவ்யூ சொல்லிட முடியாது. ஏகப்பட்ட மைனஸ் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா இது வந்து ஒரு பரவாயில்லாத படமாக தான் இருக்குது. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் 10 to 4 கொடுக்கலாம். அந்த லெவலுக்கு தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ.